இந்த இந்தியில் எக்ஸ்பிளோரேஷன் மூவ்மெண்ட் அப்படின்றது மிகப்பெரிய இஷ்யூ. ஸோ கலெக்டர் சார், நீங்களும் வந்து கொஞ்சம் சீரியராக இதில் ஃபாலோ பண்ணுங்க, நடவடிக்கை எடுத்து கொடுங்க. நீங்கள் வந்துட்டு மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் நேற்று பார்த்துட்டு வந்தோம், இங்கே நடவடிக்கை எடுக்கலன்னா அங்கே போக வேண்டியது இருக்குது, அங்கே நடவடிக்கை எடுக்கலாம் அவங்க டெல்லியில் எல்லாருக்குமே நடவடிக்கை எடுத்து டெல்லிக்கு தான் போய் போகிறோமான்னு தெரியுது. தயவு செஞ்சு நடவடிக்கை எடுங்க. மைன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பூமி வந்து ஒரே பூமி தான். இந்த பூமியை நம்ம அழிச்சிட்டோம்னு சொன்னால் நாளைக்கு வாழ்கிற பூமி இல்லை. அதனால் கொஞ்சம் எல்லாருமே அந்த ஒரு கருத்தோட நாளை தலைமுறை வாழணும். ஒன்று, கோடை கோடை பிரச்சனையில் ஒன்றும் முறையாக நடவடிக்கை எடுக்கலை. தாசில்தார் வந்து ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஆய்வு பண்ண சொல்லி மட்டும் அழிக்க கொடுத்துருக்காரு. டிசாஸ்டர் மேலே கோடை கோடைத்துல வெடி வெடித்து 10 வீட்டுக்கு மேலே பிரச்சனையாச்சு, ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலை. பல்லடம் தாசில்தார் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு அறிக்கை வேணும். பல்லடம் தாசில்தார் இப்போது வேடிக்கை வைத்திருந்தாருன்னா பல்லடம் தாசில்தார் மேலே நடவடிக்கை எடுக்கணும். அடுத்து திருப்பூர் தெற்கு தாலுகா அலுவலகத்தில் சட்டவிரோதமாக ஒரு பெண் வந்து பணியாடிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி விஜயான் சொல்லி ஏற்கனவே மனு கொடுத்தது. அதுபோக திருப்பூர் மாவட்டம் முழுக்க அனுமதி இல்லாமல் பணியாளர்கள், பணியாளர்கள் கிடையாது, அனுமதி இல்லாத நபர்கள் லஞ்சம் மட்டுமே வாங்கி கொடுத்து பணியாடிட்டு தயவு செஞ்சு கவனம் கொள்ளுங்க. அவங்க மேலே எந்த இடத்துக்கு நம்ம சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க முடியாது. அந்த மாதிரி நபர்கள் இருந்தால் அப்புறப்படுத்துங்க. ஏற்கனவே கனிமத்துறையில் கோமதி அப்படின்ற பெண் பணியாளர்னால எவ்வளோ பிரச்சனையாச்சுன்னு எல்லாரும் தெரியும். சீஃப் செக்ரட்டரி வந்து நேரடியாக வீசிலேயே திருப்பூர் மாவட்டத்தில் என்னதான் நடக்குதுன்னு கேட்குற அளவுக்கு அந்த இஷ்யூ கிரியேட் ஆச்சு. தயவு செஞ்சு சட்டவிரோதமான பணியாளர்களை, சட்டவிரோதமான நபர்களை எந்த அலுவலகத்திலும் அனுமதிக்காதீங்க. மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இது குறித்தும், டிஆர் அவர்கள் இது குறித்தும் உடனடியாக அது ஒரு அறிக்கையை விட்டு சுற்றறிக்கை விட்டு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அடுத்தது வந்து இந்த போன வாரத்தில் வந்து பொங்குபாளையத்தில் இருக்க பொங்குபாளையில் திருப்பூர் வடக்கு திருப்பூர் சிடிஓ ஆஃபீஸில் பொங்குபாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதி காலபாளையத்திலிருந்து பள்ளிபாளையம் வரைக்குமான ரோடு வந்து கேட்டு மக்கள் 20-30 வருஷமான கோரிக்கை. அதுக்கு அவங்க நேற்று நைட்டு தான் பதில் கொடுக்குறாங்க. பொங்குபாளையத்திலிருந்து காலபாளையம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இப்போ எஸ்டிமேட்டை போட்டு 1.5 கோடி ரூபாய் எனக்கு நேர்ந்துட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோன்னு எனக்கு அனுப்புறாங்க. நேற்று நைட்டு தவறான வருது அனுப்பும்போது எப்படி இது சரியா இருக்கும்? அதே மாதிரி இந்த காசுதார் பல்லடம் காசுலாம் இந்த கோடாய்பாளையம் வெடிமருந்து வெடிச்சு இஷ்யூ வச்சுக்கலையும் அவங்க வந்து நடவடிக்கை எடுக்க டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் இல்லை, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்ஸ் இல்லை. தவறான அறிக்கை, அதாவது முழுமை பெறாத வெறும் சப்பை கட்டுக்கான ஒரு இதையும் மட்டும் செய்கிறாங்க. அதுக்கடுத்தது கனிமத்துறை சார்பாக வந்து தகவல் கொடுத்துக்கிறதுனா எல்லா துவாரி டிஜிபிஎஸ் பண்ணுங்க. எல்லா துவாரியும் அளந்து சார் சார் எல்லா துவாரி ஏற்கனவே உங்களுக்கு ஆர்டர் இருக்கு, எல்லா துவாரிகளையும் அளந்து டேட்டாவை ரெடி பண்ணுங்க. ஏன்னா ஏற்கனவே நாங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறோம். முக்கியமாக இந்த பல்லடம் பகுதியெல்லாம் வந்து அதிகப்படியான துவாரிகள் அபராதத்துக்கு வேண்டிய சூழ்நிலை இருக்கு, சட்டவிரோதம் நிறைய இயங்கிட்டு இருக்கு. உங்களுக்காக தான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டே இருந்தோம். உரிய நபர்கள் வந்து எங்களுடைய குறையை கேட்பாங்களான்ட்டு, இது எங்களுடைய குறையை மட்டும் இல்லை, நாளை தலைமுறை வாழுமா வாழ முடியாதா, இங்கே நிலநடுக்கம் வந்துருமா அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கு. அதனால அதன் மீது கவனிக்கணும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தை வந்து வித்துட்டு இருக்காங்க. அந்த தீவனம் வந்து போன 12ஆம் தேதி டெஸ்பாச் ஆன தீவனத்தை எடுத்து போட்ட அத்தனை விவசாயிகளோட மாடும் பாதிக்கப்பட்டிருக்குதுங்க. ரொம்ப மோசமான சூழ்நிலைகள் பாதிச்சிருக்குது. வயிறு வயிற்றுப்போக்கு, வயிறு உப்புசம், பால் சுத்தமாக குறைஞ்சி போச்சுங்க. அந்த மாட்டை எல்லாம் ரெக்கவர் பண்ணுறதுக்கே ஒவ்வொரு மாட்டுக்கும் 10,000 ரூபாய்க்கு பக்கமாக செலவு பண்ணியிருக்காங்க. இது இப்போ அது சம்மந்தமாக இன்னும் யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அது நம்ம தரப்புல இருந்து கால்நடைத்துறை வந்து அதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணுங்க. அந்த மாட்டை எல்லாம் வந்து இலவசமாக வைத்திருப்பாங்கங்க. போய் அந்த தோட்டத்துக்கே போய் பார்க்குற மாதிரி இருக்கணும். டாக்டர்ஸ் எல்லாம் போகிறாங்க, ஆனால் ஒவ்வொரு மாட்டுக்கும் 10,000 ரூபாய்க்கு செலவாகுது. அந்த கிருஷி நிறுவனத்தின் மீது விற்பனை தடை விதிக்க வேண்டும். மேலும் வந்து அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிறுவனம் தரப்பிடமிருந்து உரிய இழப்பீடு வாங்கி தரணுங்க. நம்ம மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சிக்குள்ளேயே செல்கின்றது. மாநில நெடுஞ்சாலையா, தேசிய நெடுஞ்சாலையா, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம முன்சிபாலிட்டி வந்து பார்க்கோட்ல போறோம், அது மாநில நெடுஞ்சாலையா தேசிய நெடுஞ்சாலையா? குமரன் ரோடு மாநில நெடுஞ்சாலையா தேசிய நெடுஞ்சாலையா? காமராஜர் ரோடு மாநில நெடுஞ்சாலையா தேசிய நெடுஞ்சாலையா? பஸ் ஸ்டாண்ட் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பிரிட்ஜ் இருக்கு, 4 வழிச்சாலையா 1 வழிச்சாலையா? இப்படி எல்லாம் எந்த கட்டமைப்பும் இல்ல. பாருங்க, குப்பப்பட்டி நடுரோட்ல இருக்கு, பாத்துக்க. அரசு அலுவலர் பயணிக்கிறீங்க, விவசாயிகள், தொழிலாளர்கள், திருப்பூர் மாநகராட்சி அனைத்து தொழில் இருக்கு, முடங்குற நிலை இருக்கு. இந்த டோல்கேட் வந்ததுன்னா திருப்பூர் மாவட்டம் இருக்கிற அத்தனை தொழிலும் போயிடும். ஏன்னா இன்னைக்கு தொழில் நலிவடைஞ்சு கொண்டு இருக்கு. மின்கம்பம் நடுரோட்ல இருக்கு, மின்வாரி அதிகாரிகள் மத்த வேலையில செய்யறாங்க. இதை பத்தி கேட்டா எங்களுக்கு நெடுஞ்சாலையில இருந்து எந்த லெட்டர் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. குழி பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க, சாலையின் நடுவே குழி, இதுக்கு டோல் கட்டணம் வசூல் செய்கின்றார்கள். இப்படி மின்கம்பங்கள் வெள்ள கோட்டுக்கிட்டதான் இருக்கு மின்கம்பங்கள். இது 4 வழிச்சாலை, வேலைப்பட்டியில் 4 வழிச்சாலை டோல் கேட்டு டிரான்ஸ்பார்மர்
இது செட்டிவளை பக்கத்து பகுதியில் இருக்கு. இந்த டிரான்ஸ்பார்மர்ல ஒரு கட்ட வண்டி திருப்பூர்ல இருக்கிற எக்ஸ்போர்ட் பூட்ஸ் எல்லாமே தாராபுரம் ரோட்ல பயணிக்குது. இந்த சாலை வழியா பயணிக்கிற போது ஒரு கட்ட லாரி வருது, கண்டெய்னர் லாரி வருது, ஆம்புலன்ஸ் அவசர ஊதி வந்தாலும் கூட வழிவிட கிளம்பில்ல, டிரான்ஸ்பார்மர் தான் போதும். இப்படி இருக்கின்றது. இந்த சாலைக்கு வருகின்ற 1st திருப்பூரா காங்கிரஸ் சொல்றாங்க. அது பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்ப்புறம் கிருஷ்ணா ஸ்வீட் பத்துங்கிற நன்றி, வணக்கம்.